ராஜ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் கண்ணம்மா நீலகண்டன். அடுப்பில்லாமல் எண்ணெய் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் எப்படி உணவு சமைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாதம், அதாவது நம்ம அவலில் ஊற வச்ச சாதத்திலிருந்து ரெடி பண்ணுற எலுமிச்சை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள்: தங்க சம்பா ஊற வைத்த அவல், தேங்காய் துருவல், கேரட் துருவல், மல்லி இலை, இந்துப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கரம் மசாலா, எலுமிச்சை சாறு, வேர்க்கடலை, முந்திரி. இப்போ பார்த்தோன்னா நம்ம நார்மலாகவே வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஒரு லெமன் சாதம் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுமோ அதே இன்க்ரீடியன்ஸ் தான் இங்கே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதை வந்து நம்ம அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா அவலோட சாதம், அதாவது நம்ம பாரம்பரிய நெல் வகைகளில் ஒன்றான தங்க சம்பா. அந்த தங்க சம்பாவை வந்து அவல் பேஸ் பண்ணிவிட்டு அந்த அவலை வந்து ஒரு 15 to 20 minutes நம்ம வந்து ஊற வச்சிட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு உதிரி உதிரியாக சாதம் மாதிரி கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து இதில் ஒரு கப்பு அளவுக்கு அவல் சாதம் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம எலுமிச்சை சாறு, நம்ம வந்து டைரெக்டாக எலுமிச்சை சாறை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு எடுத்துருக்கேன். இது கூட மஞ்சள் தூள், 2 pinch அளவுக்கு மஞ்சள் தூள், கரம் மசாலா, அதாவது நம்ம மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் அடிச்சுட்டு நம்ம சலித்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற கரம் மசாலா. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதில் வந்து 1/2 spoon அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இதை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு நம்ம இந்துப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதில் போட்டிருக்க எலுமிச்சை சாறு, மஞ்சள் தூள், இந்துப்பு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்துக்கலாம். இது நல்லா ஒவ்வொரு சாதத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம இதுக்கு எவ்வளோ சாதம் ஆட் பண்ணிக்கிறோமோ அதில் 25%, அதாவது 1 cup சாதத்துக்கு 1/4 cup அளவுக்கு தேங்காய் துருவல். கால் கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூட நம்ம கேரட் துருவல், மல்லி இலை, வேர்க்கடலை, முந்திரி, இது கூட வேணும்னா நம்ம பாதாம், வால்நட், அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை சீட்ஸு, இந்த மாதிரி நம்ம நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இதை முடிச்சுட்டு இது மேலே நம்ம வந்து 1 pinch அளவுக்கு பெருங்காயத்தூள். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு லெமன் சாதம் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நமக்கு சாப்பிட்றதுக்கும் நம்ம அந்த பாயில் பண்ண லெமன் சாதம் என்ன டேஸ்ட்டு கிடைக்குமோ உங்களுக்கு அதே டேஸ்ட்டு இந்த லெமன் சாதத்துலேயும் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவலை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு 5 to 10 minutes வேலை தான். நம்ம வந்து இந்த அவலை வந்து சோக் பண்ணுறது மட்டும்தான் ஒரு 15 minutes ஆகும். நம்ம வந்து அவலை சோக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 minutesல வந்து ஒரு லஞ்ச் ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஏதோ ஒரு மூலிகை துவையல் வச்சு ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு மதியம் லஞ்ச் வந்து முடிஞ்சிடும். இப்போ இந்த அவலை ஐட்டம் பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் பேஸ், அதாவது நமக்கு வந்து பாரம்பரிய நெல் வகைகள்லேருந்து கிடைக்கிற அவல் வகைகள், அதாவது 6 மாதத்துக்கு மேலே விளையிற நெல் ஐட்டம்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணி அதிலிருந்து வர அவல்லேருந்து தான் நம்ம வந்து சாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தான் நமக்கு வந்து சாதம் குழையாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அந்த மாதிரி சாதம் குழையாமல் கிடச்சிருக்கு. நார்மலாக ஆர்கானிக் ஷாப்ஸில் நிறையவே நமக்கு இப்போ அவல் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குது. இன்றைக்கி நம்ம வந்து தங்க சம்பா அப்படின்ற அவல் எடுத்திருக்கோம். இது வந்து நமக்கு ஒரு 30 varieties கிட்ட நமக்கு வந்து ஒயிட் கலர் அவலே கிடைக்குது. தங்க சம்பா, கருடன் சம்பா, சிவன் சம்பா, செங்கல்பட்டு சிறுமணி இப்படி சொல்லிவிட்டு ஒரு 30 varieties கிட்ட நமக்கு இருக்குது. நீங்கள் ஆர்கானிக் ஷாப் போனாலே உங்களுக்கு வந்து இது கிடச்சிரும். அவலில் வந்து லெமன் சாதம் செய்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாகவே நமக்கு வந்து லெமன் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிற சிட்ரஸ் பழங்களில் ஒன்று தான் வந்து எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம உடம்பில் ஏற்படுற ஒவ்வாமைகள்லாம் தடுக்கிறதுக்கு இதை பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த லெமனில் பார்த்திங்கன்னா நீர் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லோரும் வாரத்துக்கு 1 நாளாவது இந்த மாதிரி பாயில் பண்ணாத ஒரு வெரைட்டி சாதம் கொஞ்சம் ஈஸியாக செய்கிற மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம்.
இப்போ பார்த்தோன்னா எலுமிச்சை சாதம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தோம். நாளைக்கு வேற ஒரு ஆரோக்கியமான உணவு முறையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.